நண்பா, நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம போட முடியாத எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையும் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து கிளர்க் மற்றும் பிஓக்கான பதவிகள் விட்டுருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பாருங்கள், சவுத் இந்தியன் பேங்க்கோட 2022 ரெக்குயர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். ஒரு ரெகுலர் பேசிஸ், அதாவது நிரந்தரமான அரசு வேலை தான் கொடுக்குறாங்க. என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க்கு மற்றும் பிஓக்கான பதவிகள் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதற்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சியை பொறுத்தளவுக்கு கிளர்க்கு, கிளர்க் வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட, அதுக்கப்புறம் பிஓ, பிஓ வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட, ஸோ நாலு விதமான பணிகள் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளர்க்கு பதவிகளுக்கு மினிமம் 60% நீங்கள் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதாவது ஆர்ட்ஸ்லேயோ, சயின்ஸ்லேயோ, காமர்ஸ்லேயோ, இன்ஜினியரிங்லேயோ நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கிளர்க்கு வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும், 60% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 வருஷம் நீங்கள் ஏதோ ஒரு கமர்ஷியல் பேங்க்கில் கிளர்க்கு ட்ரேடில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிஓ கேட்குறாங்க ஸ்கேல் 1. இதுக்கு வந்து அதே மாதிரி தான், நீங்கள் எனி டிகிரி வித்து 60% மார்க்கோட முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஓ வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பிஓவாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனி கமர்ஷியல் ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமாக இருக்கணும். அதே மாதிரி இதற்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிளர்க் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 26 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கிளர்க் வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோடு அப்ளை பண்ணுறீங்கன்னா 28 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதற்கான டேட்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், பிஓக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸை அப்ளை பண்ணுறீங்கன்னா 26 வயது வரைக்கும், வித் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 28 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 வருஷமும், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷமும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதற்கான சேலரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 47,920 ரூபா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஃபீஸர் பிஓக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 63,000 உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சவுத் இந்தியன் பேங்க்கோட செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு முதல்ல ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இது ரெண்டுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் உங்களை இந்த போஸ்டிங்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் உண்டு. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 800 ரூபா பே பண்ணணும். நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கு வர்றீங்க அப்படின்னா 200 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். southindianbank.com அப்படிங்கிற அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கான டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பிப்ரவரியில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.